ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் ஓடிடினா என்ன, பிக் பாஸ் ஓடிடி எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸோட டைம் அண்ட் பிக் பாஸ் ஓடிடியில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் ஓடிடி அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைனில் போகக்கூடிய ஒரு ஷோ, ஓகேவா? பிக் பாஸ் மாதிரியே பிக் பாஸ் ஓடிடி அப்படின்றது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 to 13 கண்டஸ்டன்ஸை உள்ளே எடுப்பாங்க. அது மேபி 14-15 கூட ஆகலாம், அது விஜய் டிவியோட டிசிஷனை பொறுத்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 70 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு ஷோவாக இருக்குது, ஓகேவா? அண்ட் இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான், அதாவது ஹாட் ஸ்டார் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹாட் இந்த பிக் பாஸ் ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், ஓகேவா? டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், பிக் பாஸ் ஓடிடினா என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இப்போ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றத காட்டிடுறேன். பிக் பாஸ் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5 சீசன் நடந்திருக்கு பிக் பாஸில். ஸோ பிக் பாஸ் தமிழ் 5 சீசன் நடந்திருக்கிறதுனால அந்த 5 சீசனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டைட்டில் வின்னரும் இந்த ஒரு பிக் பாஸ் ஓடியில் கலந்து கொள்ளவே முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 hours இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஹாட் ஸ்டாரில். நீங்கள் 24 மணி நேரமும் பார்த்துட்டுருக்கலாம். ஸோ அவங்க வீட்டில் என்ன பண்ணாலும் சரி, குண்டூசி விழுந்தால் கூட காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ 24 hours டெலிகாஸ்டிங் தான் முக்கியமான விஷயம், ஹாட் ஸ்டாரில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக் பாஸ் ஓடிடியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம கமல்ஹாசன் தான். ஸோ வேறு எந்த ஒரு ஹோஸ்ட்டும் வந்து எடுக்கலவங்க கமல்ஹாசனையும் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செரின் season 3லேருந்து வர்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலாஜி முருகதா season 4, அண்ட் அதுக்கப்புறமா ஷாரிக் அண்ட் தாடி பாலாஜி season 2லேருந்து வர்றாங்க. அதுக்கப்புறமா அனிதா சம்பத் வந்து season 4லேருந்து வர்றாங்க. வனிதா season 3 அண்ட் ஜூலி வந்து season 1லேருந்து வர்றாங்க. ஓகே, இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகாத பேர்களையும் வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய அப்டேட்டும் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ வரைக்கும் வந்து இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சனம் செட்டி season 4ல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதாவது 90% மேல் அதிகமாக இருக்குது அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜனநேயர் கூடவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் season 3லேருந்து, லாஸ்ட்லியா season 3, அண்ட் ஓவியா அண்ட் ஹரிஷ் கல்யாண் இவங்க எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹரிஷ் கல்யாண் வந்து மூவிஸில் வந்து பிஸியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் 70 நாள் அப்படின்னு சொல்லி உள்ளே போனார் அப்படின்னு சொன்னால் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகே, நான் இவ்வளோ நேரம் சொன்ன பேர்களில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் யாரெல்லாம் உள்ளே வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாராச்சும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓடிடி பார்க்குறதுக்கு யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை. இன்னொரு சூப்பரான